வணக்கம் கலையரசன். வணக்கம். வணக்கம். இது எந்த ஊருங்க உங்கள் ஊர்? இது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க, செருந்தர தாலுக்கா, காஞ்சி கோயில் கிராமம். கிராமம். ஆமாங்க. நீங்கள் இப்போ என்ன விவசாயம் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் தோட்டத்தில்? விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி போட்டிருக்குறேங்க, போட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க. எத்தனை ஏக்கராங்க காடு? 2 ஏக்கராங்க. ரெண்டு ஏக்கராவில் இப்போ நீங்கள் இதில் என்ன இப்போ உரம் என்ன கொடுத்துருந்தீங்க? உரம் பார்த்தீங்கன்னா நெட்சர்ப் ஆர்கானிக். ஆர்கானிக் கொடுத்துட்ருக்குறேங்க. சரிங்க. கெமிக்கலை யூஸ் பண்ணாத. சரிங்க. நெட்சர்ப் ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்குறீங்க. 2 ஏக்கராவுக்கு வந்து இப்போ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க? மொட்டு எவ்வளோ ஈல்டு முட்டுவலி போட்டிருக்கிறீங்க? 12 ரூபா செலவு பண்ணிக்கிறேன். 12 ரூபா சொன்னாங்க. சரிங்க. இப்போ எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு. புடிங்காச்சு. அறுவடை ஆயிடுச்சு. புடிங்காச்சு. ஆமாங்க. எவ்வளோ ஈல்டு பரவாயில்லைங்களா உங்களுக்கு? ஈல்டு பரவாயில்லைங்க. ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தது ஒரு 15 டன் 15.5 வந்துருக்குதுங்க. சரிங்க. அது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 90 சென்ட் வரும் பாருங்க. சரிங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 17-20 டன் வருங்கிற மாதிரி ஆளுக்கு சொல்கிறாங்க. ஏக்கராவுக்குங்களா? அதில் மொத்தமாக 40 டன் வரும். 2 ஏக்கராவுக்கு 40 டன் வரும். கிழங்கு நல்லா விழுந்துருக்குதுங்க. கிழங்கு நல்லா விழுந்துருக்குங்க. சரி. நெட்சர்ப்பில் என்னென்ன மருந்து கொடுத்தீங்க? நெட்சர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து துமிரிசி ரேப்பப்பு மேலே கொடுத்துங்க. அது வேறு கொடுக்க முடியுங்க. பொருள் லேட்டாக தான் கிடச்சிதுங்க. சரிங்க. லாக்டவுனுங்கிறனால அப்போ வந்து பொருள் வந்து சேராமல் கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிதுங்க. குச்சி போடையிலேயே சொன்னாங்க. சரி. ஆனால் சரி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு அப்புறம் என்னென்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து துமிரிச்சி ரேப்பப்பு ஸ்ப்ரே கொடுத்தோங்க. ஒரு ஸ்ப்ரே மறுக்கா செட்டு NPK கொடுத்துருக்குறேங்க. செட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டும் தான் கொடுத்துருக்குறோங்க. 1 ஏக்கராவுக்கு 1000 ரூபா மருந்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு உங்களுக்கு வந்து 20 டன் இந்த ஈல்டு வந்திருக்கு. வந்துருவோம். யார் உங்களுக்கு மருந்து கொடுத்தது? யார் உங்களுக்கு சிபாரிசு பண்ணாங்க? ஒரு கோபிலிருந்து சோம் சார்னு வந்தாருங்க. ஒரு சோம் சார், கார்த்தி சார்ன்ட்டு. சரி. சதீஷ்டா சரி டீம். சரி. அவங்க உங்களுக்கு நல்லா மருந்தெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி நல்லா நீங்கள் பண்ணி நல்லா எடுத்துருக்கிறீங்க. நல்லா பண்ணி. இது வந்து மற்ற விவசாயிகளுக்கும் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. ஊர் சரியும் சொல்லாங்க. அது யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50-60 சார் தான் யூஸ் பண்ணிக்கிறோங்க. தென்னமரம் 60-65 மரம் வரும். காப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முதல்ல இருந்ததுக்கு இப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாழையும் பரவாயில்லைங்க. வாழை ஒரு 700-800 வாழை வரும். கிழங்கு நல்லா விழுந்துருக்குதுங்க. கிழங்கு நல்லா விழுந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த சைஸு. சரி. இல்லை ஒரு 50-60 சார். இப்போ உங்கள் ஏரியாவில் ஏக்கராவுக்கு எத்தனை எடுக்கிறாங்க? டன் எத்தனை டன் எடுக்கிறாங்க? தண்ணி ஈரக்கி உரம் போட்டது கொஞ்சம் அதிகம் வருங்க. இந்த உப்பு வைக்கலாம் கொஞ்சம் பார்த்து விளைஞ்சாதான் இல்லைங்க. எவ்வளோ வருங்க? ஒரு சுமார் என்ன ஏக்கராவுக்கு எத்தனை டன் எடுக்கிறாங்க? 12-13 கூட சமூகம் 1 ஏக்கரா 20 சென்ட் 14 தான் எடுத்துருக்கிறான். கோயக்காட்டில் உங்களுக்கு பரவாயில்ல இல்லைங்க? பரவாயில்லைங்க. உப்பு வச்சாப்பிள்ளைங்க. இது வந்து நெட்சர்ப்பு உரமே. ஆமாங்க. சரி. சரிங்க. ரொம்ப நன்றி.